அடுத்து கட்டா எனும் நிகழ்ச்சண்டை. கட்டா எனும் நிகழ்ச்சண்டை இதோ. அடுத்து இந்த தட்டுகளை நம் வீரர்கள் வித்தியாசமான முறையில் உதைத்து காட்டுகிறார்கள். அடுத்து ஜவானியர்களின் கொகுடா விளையாட்டின் ஒரு முக்கியமான சாய் என்னும் பொருளை கொண்டு விரல்களில் வைத்து சுழற்றி நான்கு திசைகளிலும் திரும்பி செய்து காட்டுகிறார்கள் இம்மாணவர்கள். ஜப்பானியர்களின் கொபுடா விளையாட்டு. அடுத்து நம்மை மெய்சிலிக்க வைக்க வருகிறார்கள் பொய்க்கால் வீரர்கள். என் பள்ளியில் கராத்தை பயிலும் மாணவர்கள் இந்த கம்புகளின் மேல் நின்றவாறு மிக அழகாக நடந்து காண்பிக்கிறார்கள். அதிலும் 7 வயதேயான மாணவன் நாகோஸ் குமாரும் இவர்களுடன் நடந்து சாதனை படைக்கிறான். Thank you.
அடுத்ததாக எங்களுடைய கைகள் மிக வலிமையானது என்பதை நிரூபிக்க ஓடுகளை உடைத்து காண்பிக்க வருகிறார்கள். அடுத்த நிகழ்வு மாணவன் இளவரசன் 9th ஸ்டாண்டர்ட் கீழே படுத்துக்கொள்ள அவன் மீது போடப்பட்ட பலகை வழியாக மாஸ்டர் வெங்கட் அவர்கள் பைக் ஏற்றி சாதனை புரிகிறார்கள். கை செய்த மாணவர்களை கரவூசி கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துங்கள். மாணவன் இளவரசன் 9th ஸ்டாண்டர்ட் கீழே படுத்துக்கொள்ள அவன் மீது போடப்பட்ட பலகை வழியாக மாஸ்டர் வெங்கட் அவர்கள் பைக் ஏற்றி சாதனை புரிந்துள்ளார்கள். நன்றி இளவரசன். இதே மட்டும்தான் மிஸ், இதை மட்டும்தான் மிஸ் எடுப்பா. தீ வளையத்தினுள் பாய்ந்து செல்கிறார்கள் மாணவ செல்வங்கள் முருகன் 8th ஸ்டாண்டர்ட், ஹரிவரசுதன் 9th ஸ்டாண்டர்ட், தனுஷ் 9th ஸ்டாண்டர்ட், திவின் 9th ஸ்டாண்டர்ட், கௌதம் 9th ஸ்டாண்டர்ட், ஜெகதீஷன் 9th ஸ்டாண்டர்ட், சமீர் 9th ஸ்டாண்டர்ட், இளவரசன் 9th ஸ்டாண்டர்ட். கராத்தே மாணவன் ஸ்ரீராம் தனது வலிமையான முயற்சியால் மது பள்ளியின் வாகனத்தை தன் கைகளாலே இழுத்து வருகிறான். அவனை கரவோசை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள் ஸ்ரீராம். நம் மாணவர்களை பல சாதனைகளை படைக்க வைத்த கராத்தே மாஸ்டர்.